கடந்த 10 ஆண்டுகளில் உலகிலேயே அதிக அளவாக பேடிஎம் நிறுவன பங்குகளின் சந்தை மதிப்பு 75% அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளது. இந்தியாவின் மிகப்பெரிய டிஜிட்டல் பரிவர்த்தனை தளமான 197 கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் பேடிஎம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வந்ததால் அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பேடிஎம் நிறுவனம் ஐபிஓ வெளியிட்டது. முதலீட்டாளர்களிடம் பெரும் எதிர்பார்ப்புக்கு நடுவே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட பேடிஎம் நிறுவன பங்குகள் ஆரம்பம் முதலே சரிவை மட்டுமே சந்தித்து வந்தன. ஐபிஓ லாக் காலம் முடிந்தவுடன் முதலீட்டாளர்கள் பலரும் தங்களின் முதலீட்டை விற்க தொடங்கினர். இதனால் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் ஈட்டுமா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் பேடிஎம் நிறுவன பங்குகள் பெரும் சரிவை சந்தித்துள்ளன. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம் இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.